Hi everyone, welcome to Reza's vlog. இன்னைக்கு vlogல என்ன பார்க்க போறோம் அப்படினா homemade bounty coconut balls பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன ingredients தேவை அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இது வந்து designated coconut இப்போ எங்க பார்த்தாலும் stores எங்க பார்த்தாலும் கிடைக்குது. இதுல வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு 1 கப் இந்த measuring cupல எடுத்துக்கிறேன். 1 cup to 2 cup ना ऐड करना है कुछ क्वांटिटी अधिकमा वरना अब डेंटे अपरों डार्क चॉकलेट मेल कोटिंग बन रहा दिखा है डार्क चॉकलेट वाला बार्स इधूं स्टोर्स लगा के दे अपरों डार्क चॉकलेट के उल्ल कुछ जोन कैस्टर शुगरी ना कुछ कसप कुड़ को आदेग वैना अब डेंटे अपरों அந்த மேலே ஒரு கிளேஸுக்காக உங்களுக்கு பட்டர் சும்மா குட்டி குட்டி கியூப்ஸ் அப்புறம் நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட் மில்க் மேட் அதுதான் ரொம்ப மெயின் இந்த கோகனட் பால்ஸுக்கு இதுதான் முக்கியமான இன்கிரீடியன்ஸ் ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாஸ் பண்ணுறது பார்த்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து சாஸ் கொஞ்சம் கூலிங் ஆகணும் ஸோ ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணிக்குவோம் சாஸில் இஞ்சி அடுத்து வந்து கம்மி ஃப்ளேம்லேயே வைங்க பிகாஸ் அந்த தீஞ்ச ஸ்மெல் வந்துடக்கூடாது பட்டரோடு சேர்த்து நம்ம வந்து டார்க் சாக்லேட்டையும் ஆட் பண்ணிக்குவோம் இல்லை அவனில் மெல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் நான் ஜஸ்ட் ஒரு 3 to 4 பிக் கியூப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் எடுத்துருக்குறேன் எந்த அளவுக்கு சாக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் ஸோ இது நல்லா வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகணும் ஸோ நல்லா அதை மெல்ட் ஆக விட்டுருங்க நீங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு சாக்லேட் அண்ட் பட்டர் இதோட சில பேருக்கு வந்து மில்க் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு உள்ளவங்க மில்க் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆப்ஷனல் தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கேஸ்டர் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருந்தேன் அதை ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா திக்காகுது பார்த்திங்களா இந்த திக் கன்சிஸ்டன்சியோடு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அதோட அது கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சரில் கூலாக விட்டுருணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுக்கணும் கோகோனட்டை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸோ 1 கப் டெசிக்னேட்டட் கோகோனட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்து லைட்டாக ஸ்டிர் பண்ணிக்கணும் 1 to 2 கப்ஸ் வேணுண்டாலும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ப்ரௌன் ஆகிட்டு வருதா இதோடு நம்ம வந்து மில்க் மேட் ஆட் பண்ணிடணும் மில்க் மேட் ஆட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக உங்களுக்கு வந்து எந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு வேணும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஒரு பால் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வேணுங்கிறதுனால நான் ஒரு 3 பிக் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதோடு அப்படியே ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பால்கோவா மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி இதில் வந்து நம்ம பால் செஞ்சோம்னா நல்லா வரும் இந்த மாதிரி ஸ்டிக்கியாக நம்ம பண்ணிக்கணும் ஸோ நம்ம இது பண்ண கோகோனட்ஸை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு பால் பிடிக்க வரும் நம்ம கை தாங்குகிற சூடில் கொஞ்சோண்டு கீ ஆர் ஆயில் நம்ம கையில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பால் எடுத்து நம்ம செய்யணும் பால் நம்ம கை சூடு தாங்குற அளவு நான் கொஞ்சம் குட்டி குட்டி பாலாகவே ட்ரை பண்ணுவோம் குட்டி குட்டி சாக்லேட்ஸா அப்படின்னு பார்க்குறேன் இதோ இந்த மாதிரி பாருங்கள் இது நம்மளுக்கு என்ன ஷேப்பு கியூப் ஷேப்பு என்னாலும் கியூப் ஷேப்பு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பால் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கியூப் ஷேப் எதுனா பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு இப்போ நம்ம ஃபுல்லாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம டார்க் சாக்லேட்டில் கோட் பண்ணிடணும் ஸோ இப்போ நம்மளோட கோகோனட் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் இந்த ஷேப்லேயும் நான் கொஞ்சோன் குட்டி பால்ஸ் கொஞ்சோன் பெரிய பால்ஸ் போட்டிருக்கேன் கிட்ஸுக்கும் பெரியவங்களுக்கும் நம்மளோட சாக்லேட் சிரப்பும் ரெடி ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோண்டா பால்ஸை அதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம் ஸோ சும்மா லைட்டாக எப்படி டிப் பண்ணிவிட்டு ஓகேவா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல் கோட்டிங் வந்தோடனே நம்ம எடுத்து தனியாக ப்ளேஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி எல்லா பால்ஸுக்குமே நம்ம கோட்டிங் பண்ணிவிட்டு தூக்கி எப்படி செப்பரேட்டாக நம்ம வச்சுக்கிறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோகோனட்டு தான்
இதில் வந்து உங்களுக்கு எந்த கெமிக்கல்ஸ் ஒன்றும் கலக்கலை, ஃபுல் அண்ட் ஃபுல் கோகோனட் தான். ஸோ இதெல்லாம் கிட்ஸுக்கும் நல்லது. நம்ம வந்து நார்மலாக வாங்குகிற பவுண்டியை விட இது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து கோட்டிங் கொடுத்துடணும் எல்லா பால்ஸுக்கும். ஸோ இங்கே நம்மளோட கோகோனட் பவுண்டி பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சும்மா கிட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கட்டும், நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ், ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் லேஸாக அப்படியே தூவிருக்கிறேன். அதுவும் ஆப்ஷனல் தான், சில்வர் பால்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் வீடியோக்காக ஃப்ரிட்ஜில் ஒரு 20 to 25 minutes வச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டியிருக்கேன். இல்லாட்டி நீங்கள் வந்து ஜஸ்ட் கோட்டிங் பண்ணிவிட்டு ஃபேனோட இதிலையே வச்சாலே போதும், ஒரு 15 minutes அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு நான் வந்து இப்போ கட் பண்ணி காட்டியிருக்கேன். உள்ளே வந்து இந்த மாதிரி கோகோனட் இருக்குது, வெளியில் சாக்லேட் கோட்டிங், மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸு. ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். சாக்லேட் கோட்டிங் வேணாம் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் அந்த டெசிக்னேட்டட் கோகோனட்டை மட்டும் மேலே கோட் பண்ணி கூட சாப்பிட்லாம். இது கிட்ஸுக்கு பிடிக்குங்கிறதுக்காக பவுண்டி சாக்லேட் மாதிரி பண்ணியிருக்கிறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் எங்களோட பக்ரீத் ஸ்பெஷல். இது மதருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.